Instant attraction 6. Shoulder to crayon 6. Fight 6. Makeup 6. இன்னைக்கு நான் அது எல்லாத்தையும் விட சாட்டிஸ்ஃபைங் செக்ஸ் பண்ண போறேன். ஃபைட் செக்ஸ் அண்ட் மேக்கப் செக்ஸ் இது ரெண்டும் ஒண்ணு தானடா? நோ ப்ரோ, இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபரண்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபைட் செக்ஸ்ங்கிறது ரொம்ப கோவமா பண்றது, ஓகே? மேக்கப் செக்ஸ்ங்கிறது ஃபைட் செக்ஸ்க்கு அப்புறமா பண்றது, புரியுதா? இல்லடா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என் வீட்டுல ஒரு பொண்ணு டிவி உடைச்சாலே, ஞாபகம் இருக்கா? அவ வந்த ரெண்டு முறையுமே அப்படிதான் நடந்திருக்கு. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் என்ன பண்ண தெரியுமா, ரெண்டு கையால என் கழுத்தை அப்படியே உனக்கு ஒண்ணு இருக்கணும். பதில் சொல்லிட்டு போடா. ஓகே ஃபைன், நான் உன்னோட ஹெட்ரோசெக்சுவல் ஸ்டோரிஸ்க்கு வரேன். நீயே சொல்லு, இன்னைக்கு ராத்திரி என்ன டைப்பில் சாட்டிஸ்ஃபைங் செக்ஸ் பண்ண போற? ரிவெஞ்ச் செக்ஸ். அத்வைத் ப்ரோ, ஐ லவ் யூ, பட் ஏன் ரெஸ்டாரண்ட்டில் ரேப் மட்டும் பண்ணிடாத. டேய், நீ ஒன்றும் பயப்படாதரா. நான் இது ஏன் ரிவெஞ்ச் செக்ஸ்னு சொல்கிறேன் தெரியுமா? த கேர்ள் ஹேஸ் டு வாண்ட் இட். எப்பா டேய், இன்னைக்கு அப்போ நீ என்னை ஏமாற்ற முடிவு பண்ணிட்டியா? அனைத்தாக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. சரிடா, கூல். நீ ஏன்டா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க? இந்த ரீயூனியன்ங்கிறது உனக்கும் அனாயிதாவுக்கும் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நாள், ரைட்? நோ நோ, இட்ஸ் தே சொல்ல. இதெல்லாம் கோமல் சர்மா காக, இஸ்ன்ட் இட்? கோமல் சர்மாவா? அது யாரா, புதுசா? அவதான்டா, 9th ஸ்டாண்டர்ட்ல அத்வைத் கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தானே அவதான். டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருந்தா. 10 நாள் நான் கூட டேட் போயிருக்கேன். டேய், 10 நாள் ஒரு மேட்டரே கிடையாது ப்ரோ. அன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல நான் அவ கைய கூட தொட தெரியுமா? அவளே தைஸ் கூட நான் தொட்டேன். ஓ, நான் நம்பணும். நீ தொட்டியா? எப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டீங்க? நான் அந்த மாதிரி யாரும் சொல்றல. ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அதுவா, அஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கடா. உனக்கு தான் தெரியுமே, பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப், ஐ லைக் இட். யா, சரி, அவளுக்கு ரீயூனியன் விஷயம் எப்படி தெரியும்? Facebook ஈவென்ட்ல அவ ஜாயின் ஆனா. அவ அவைலபிளா இருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, அவளோட ட்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப சேடாவும் லோன்லியாவும் இருந்துச்சு. அப்படின்னா சோசியல் மீடியால அவ கூட பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. ஆனா நான் அவளை ஜஸ்ட், நீ சாக போக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை ப்ரோ. இப்போ ஆன்லைன்ல பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவனுக்கு நல்லா சொல்ல விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. போன வீக் நான் ஒரு பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நெல்ஃபி அனுப்பினேன். நியூட் செல்ஃபி பா. ஓ, அதோட விலை என்னாச்சு தெரியுமா? ஒழுங்கா எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடு, இல்லைன்னா ட்விட்டர்ல உன் போட்டோ அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்றா. 5 லட்சம்? பொண்ணுங்க எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு பாத்தியா? இல்ல, ஆமாமா, அப்படி கூட இருக்காங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்த, அப்லோட் பண்ணா பண்ணிட்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அதுல விழுந்தது என் பேஸ் இல்ல, பேஸ். ஹலோ, மைக் செக், மைக் செக், மைக் செக், செக். ஹலோ, நம்ம கிளாஸ்மேட்ஸ் முக்கவாசி பேர் கல்யாணம் ஆயிடுச்சுல, எல்லாரும் தோந்தியங்கள் மாதிரி இருக்கானுங்க. ஹாட் ஆன்டிஸ் கூட இருக்காங்க. எது ப்ரோ, ப்ளீஸ், அவங்க ஒன்றும் அவ்வளோ ஹாட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு எவன் சொன்னா? சுதீப் ஒய்ஃப பாரு. வாட், என்ன ப்ரோ, ஷீ இஸ் 5. அவன் கூட இருக்கிறது கோமல் சர்மா தானே? ஆமா மச்சா, வெரி சாரி. நோ ஒரி பாய்ஸ், இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. கம் ஆன் கோமல், ஹாய். ஓ மை காட், அத்வைத், ஹவ் ஆர் யூ? லுக்கிங் கியூட், அமேசிங்கா இருக்க. தேங்க்யூ. அண்ட் நீ கூட ஸ்டன்னிங்கா இருக்க. தேங்க்யூ. சோ
இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்ம்ல வர்க் பண்றேன். பிகேசில ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன். ஆபீஸ்க்கு ரொம்ப பக்கம். சோ ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்மா? தட்ஸ் ஆசம். தேங்க் யூ. ஹே சாரி பேப்ஸ், கொஞ்சம் ஃபேன்ஸ் தொல்ல அதிகம், அதான் போய் பேஸ்ட் வந்தேன். யாரது? தட்ஸ் ஃபைன், திஸ் இஸ் அத்வைத். ஹே, வாட்ஸ் அப் மேன்? ஹாய், பிக் ஃபேன். தேங்க் யூ. இப்போலாம் உங்களை பார்க்கவே முடியலையே, வேலையை குறைச்சிட்டீங்களா என்ன? இல்ல அப்படிலாம் ஒண்ணுல, டெய்லி ஆபீஸ் வந்துட்டு தான் இருக்கு. யூ நோ ஐ ஹேவ் பிகம் எ பிக் சூஸ் இன் லைஃப். எஸ். அண்ட் ஐபிஎல்ஓட ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு, பட் ஹே ஐ அம் ஸ்டில் ஆன் ஏர். யா, நீங்க ஏதோ ஹோஸ்ட் பண்றீங்களே, வாட் இஸ் தட்? கபடி ஆர்? யா மேன், கபடி. நீங்க பாக்குறீங்களா? இட்ஸ் an awesome sport and I love it. Guess who loves it most? AB Devilius man. Yes. அவர் மேட்ச் பார்க்கணும் நினைக்கும் போதெல்லாம் யார கூப்பிடுவார் தெரியுமா? கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Absolutely, man. Hey, edhukaga wait pannirukom? Let's go and get some drinks. Yeah? Oh, yeah, come, let's come, go. Come. I'll wait yeah, for you. Yeah, ponga, see you later. You know what? Even oda sports sambandhamana vishayam enakku edhuvume puriyadhu. Yeah. But aal mattum romba hot a irukum. டே மஞ்சோ, துணை எங்கெல்லாம் தேடுறது? எங்கடா போன? ரெஸ்டாரண்ட் நடத்துறதோட வெயிட்டர் வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். ஒரு தடவை மட்டும் ஷோ பிளான் என்னன்னு சொல்லிடு. எத்தனை வாரிடா சொல்றது? ஒரே ஒரு தடவைடா, ப்ளீஸ்டா, ப்ளீஸ். இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃபர்ஸ்ட் அவார்டு முடிஞ்சதும் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஜோடி அவார்டு. நான் ஓம் பெரிய அனைத்த பெரிய அனௌன்ஸ் பண்ணுவேன். நீ சர்ப்ரைஸ்ல ஆனதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு முன்னாடி வரணும். அப்புறம் மியூசிக் கேட்கும், நீ முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம். இதுதான் பிளான். காட் இட்? சூப்பர், தேங்க்ஸ்டா. டே 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 டே, என்னடா அவ ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டானா? விட்டுப்போ, வேற ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். டீல? டீல். டே டே, அவன் வந்துட்டா. சாரி பேபி, வர லேட் ஆயிடுச்சு. டிட் ஐ மிஸ் எனிதிங்? இல்ல, உன்னை தான் மிஸ் பண்ணேன். நீ எப்போ வருவன் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ சாரி, வேர் ஸ்டைல கலச்சிட்டேன். யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், யூ ஆர் லுக்கிங் லவ்லி. தேங்க் யூ. போலாமா? யா ப்ளீஸ். Welcome to CVM batch of 2005 reunion. Na periya speech edhi vechirundhen, but we are getting late, so nama straight award ke poidalam. In the evening oda modhal award yaarukku pogudhuna? Most chains in school. And the award goes to none other than our very own Gopu, Gopal Mishra. Let's have a round of applause. Come on. Wow, wow, wow. In the award niye kudu. Mwa. Thanks. Very good. Come, come, say a few words. Okay. Come on, Gopu. Thank you, guys. Thank you. Thank you, Mom. Thank you, Dad. Late in life, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு anxiety disorder இருந்தது. And I got help and now I'm a different man. Past life-ல எனக்கு trauma நடந்ததுன்னு doctors சொன்னாங்க. ஒரு பையன் ஸ்கூலில் என்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டான். அவன் பேரு பிரக்னேஷ் வக்காரியா. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ, என்னோட ஸ்கூல் ஃபைனல் இயர்ஸ்ல நீ என்னோட லைஃப் நரகமா மாத்திட்ட. நான் தூங்கறதுக்கு முன்னாடி எப்பவும் அழுதுகிட்டே தான் தூங்குவேன். இப்பவாவது நீ திறந்திருப்பேன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஸ்கூல்ல நீ ஒரு ஹாரபிள் பர்சன் ஆகிருந்த. ஹாரபிள். ஏய், நான் ஹவ் குட் யூ? பிரேம், பாரு எப்படி சங்கி கோபால். வி ஆல் வெரி மூட் பை யுவர் ஸ்டோரி. இன்னொரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் இருந்தா நல்லா இருக்கும். Anyway, just move along. Next award romba interesting anadu, and it is for the best jodi. And idoda winners yara nam ellarkume theriyum. Idha paakanum avasiyame illa. They were the sweethearts of our batch. The best jodi award goes to Adwait and Komal. Yes, Adwait and Komal. guys, can we have you on stage please? நீண்டாத பாப்பண்ணே, யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு அப்படி பண்ண.
என்ன கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, சாரி. எப்படியும் உன்னால எனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது. ஃபக் யூ, நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? தோ இந்த கர்சீஃப் மட்டுமே 700 ரூபாயா? எப்பல இருந்து அவன் கஞ்சத்தனம் போச்சு? சரி, இதை எப்படி வைக்கணும்? இதை பாரு, எல்லாமே பிளான் பண்ணபடிதான் நடக்கணும். ஏண்டா அந்த அறிவு கேட்டவன் கோப்பு என் பேரை எடுத்தான்? நீ அந்த சிங்கம் அவனை போட்டு புரட்டி எடுத்துக்கலாம்ல. ஆமாண்டா, ஆனா அதுக்கு முன்னாடி. வாட்? கோவப்படாத, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீ எனக்கு ஸ்கூலுக்கு வரல, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம கோபால் லஞ்சுக்கு பீட்சா கொண்டு வந்திருந்தான். நாங்கள் சாப்பிட்டு அந்த பழியை ஓ மேலே போட்டோம். ஆனால் எனக்கு பீட்சா நல்லா இருந்தது. ஆர் யூ ஃபக்கிங் கிட்டிங் மீ? டேய், இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதையும் மறக்காம மனசுலேயே வச்சுட்டுப்பான்னு எங்களுக்கு என்ன ஜோசிமா தெரியும்? சொல்ல வேண்டியதுதானே, நீ உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான்டா. கோபால் ஏன் கோவமாக இருக்கான்ற விஷயத்த நான் பிரக்னேஷ் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்? டேய், அந்த பீட்சாவை நம்ம ரெண்டு பேர் தானே சாப்பிட்டோம். ஆ ப்ரோ, செம்ம பீட்சா தெரியுமா? நான் சொன்னதே சொல்றேன் பாத்தியா. பை தி வே, தி ஜோடி திங் செம. இட் வாஸ் லைக் மேஜிக். அவ அப்படியே ஃபிளாட் ஆயிட்டா. நீ எனக்கு கண்டிப்பா வேணும்னு வேற சொல்லிட்டா. நான் நினைச்சதெல்லாம் கரெக்ட்டா நடக்குது. அப்படியே இல்ல, கொத்தைய மானத்தை வாங்கிட்டீங்க. அந்த பொண்ணு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு எப்படியாவது அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன். மொத்தமா சொத்து ப்ரப்போஸ் எல்லாம் சில அவட. அதனால என்ன ஆயிட போகுது? எப்படி இருந்தாலும் அவன கல்யாணம் தான் பண்ணிக்க போறா. டேய், என்ன பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரியா தெரியுது. அவ என்னமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நேத்து நடந்த மாதிரி சொல்லி சொதப்பு சொதப்புன்னு சொல்லிட்டான். ஓகே ஓகே பிரக்னேஷ், லிசன். இந்த கோபால் மேட்டர் முதல்ல சரி பண்ணணும். நீ அவன் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. அனைத்தா இன்னைக்கு உன கல்யாணம் பண்ணிப்பா. அதுக்கு நீ கோபால் கிட்ட உருகி மன்னிப்பு கேட்கணும். ஷல் வை? உனக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நெச்ச கையட இதெல்லாம் பண்ணிட்டு அனியோ யங் கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஓகே गाइस, அப்புறம் பார்க்கறேன். பை. சரிடா, நானும் கிளம்பறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்ணாடி பார்த்து மன்னிப்பு கேட்க பிராக்டீஸ் பண்ணு. கோபு, I'm really sorry, Gopu. அடச்சி, கேவலமா இருக்கு. அப்ப நான் தான் விராட் கிட்ட தாடி வச்சுக்கோ, அப்பதான் ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொன்னேன். நான் எதை சொன்னாலும் அவன் கேட்பான். ஹேய், லுக்கிங் ஃபார் கோமல்? யா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா? உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல்ல ஏதாவது லிங்க் இருந்துச்சா? ஆ, கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். அப்படியா? ஆக்சுவலி சாரி ஃபார் தட் ஜோடி திங். பிளானே பண்ணல, ஜஸ்ட் ஹேப்பன். அங்கே உங்களுக்கு ரொம்ப வேடாக இருந்திருக்கும்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட் அட் ஆல். லிசன் டூட், ஃப்ரங்க்லி நான் அந்த மாதிரிலாம் நினைப்பேன்னு தப்பாலாம் நினைக்கணும். ஆல் ரைட், ஒருவேளை நிஜமாகவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் இருக்குன்னாலும் ஐ ரியலி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஃபெமினிசம்னா இதெல்லாம் இருக்கணும்ல, ரைட்? என்ன சொல்கிற? ஐ டு ரெஸ்பெக்ட் இட். அப்புறம் வேற என்ன விஷயம்? கேர்ள்ஸ் உன்னை கண்ணா பின்னான்னு திட்டினா திட்டு வாங்கிக்க. அவங்க மப்பில் இருக்காங்க. கிளாஸ்ல பெக் எந்த அளவுக்கு இருக்கணும்னு உனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு இல்ல. புரியுதா? சாரி சார். சரி, ஒழுங்கா வேலையை பாரு. டேய், கோபால், நான் நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாதுதான், நான் வேணும்னே பண்ணல. பாரு எப்படி வருத்தப்படுறான். அன்னைக்கு ஐ மீன் அந்த வருஷம் பண்ணது இந்த வருஷம் வரைக்கும் உன்னை பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்காக தான் பெரியவங்க எப்பவும் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. டேய் அப்பா, நான் முழுசா மாறிட்டேன். ஐ ஹவ் சேஞ்ச்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் தேங்க்ஸ் டு அனைதா. ஐ ஜஸ்ட் ஹோப் தட் யூ கேன் ஃபர்கிவ் மீ ப்ளீஸ். இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் உனக்கு தெரியாது. Just come here and hold me like your first dog. ஏய் டிஜே, இங்க பாரு, நான் ஒரு சிக்னல் கொடுப்பேன், நான் சொன்ன பாட்டை நீ ப்ளே பண்ணனும். பீட் செமையா இருக்கணும். வந்தா. ஏய், ஐம் பிஸி யார். டேய், உன சொன்ன சொல்றது இல்ல. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். என்ன சொல்லு? நான் உனக்கு மெயில்ல மேக்ஸியோட ரீகேம் ப்ரப்போசல் அனுப்பி இருந்தேன், படிச்சியா? என்னது, ஈமெயிலா? டேய், உனக்கு தெரியும்ல நான் ஈமெயில்ஸ் வெறும் ஃப்ரைடே மட்டும் தான் செக் பண்ணுவேன். ஐ ஹேவ் மை ஓன் ரூல்ஸ். டேய், நான் அத அனுப்பி 3 வாரத்துக்கு மேல ஆகுது. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? ராத்திரி 1 மணிக்கு வேலை பத்தி பேசிட்டு இருக்க? டேய், இந்த டைம்ல வேலை எல்லாம் பார்க்க கூடாது. இந்த டைம்ல மத்தவங்க மைண்ட் எல்லாம் ப்ளோ பண்ணிடணும், புரிஞ்சுதா? ஏய் டிஜே, நான் சிக்னல் கொடுத்த உடனே ப்ளே பண்ணு. என்னடா நடக்குது? இனி பழச நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. I'm so happy for you guys. அனிதா, I hope இவன் உன்னை சந்தோஷமா வச்சு பண்ண நினைக்கிறேன். Yes, I'm very happy.
ஹலோ ஹலோ 1 2 3 4 ஹலோ ஹலோ ஹாய் எவ்ரிபடி, என் பேர் பந்தா சிங். ஐ எம் வெரி ஹாப்பி, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்னோட ரெஸ்டாரண்ட்ல மேக்ஸி பஞ்சாப்ல இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். யூ நோ வாட், எங்க லைஃப்ல பெஸ்ட் டேஸ் என்ன, அது ஸ்கூல் டேஸ் மட்டும்தான். இப்போ இருக்கிற மாதிரி எந்த டென்ஷனும் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஜஸ்ட் ஆடுறது, சாப்பிட்றது, பொண்ணுங்க பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறது, டீச்சர்ஸ் வண்டிக்கு தீ வைக்கிறது. என்னடா வளர்றான் இன்னைக்கு, எல்லாம் என் லைஃப் அழிக்க முடிவு பண்ணிட்டான். ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோட ஆஃபரிங் பேஸ்ட் என்னன்னா, ஒரு ஸ்கூல் டைம் இன்சிடென்ட். அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட நடந்துருச்சு, அது என்னால் மறக்கவே முடியாது. பிரக்னேஷ், டேய், நீ என்னோட உயிர் நண்பன்டா, உன்னை என் லைஃப்லயே மறக்க முடியாது. இந்த கோபு மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. This is for you. This is for you all. Hey DJ, start. என்னடா பண்றா? பாட போறான்டா. 1 2 3 Badi bindi black sari lipstick uski lal thi. Sach kehta hu maths teacher meri maal thi. Maine socha padhenge kuch aur uski chaal thi. Main kya karta, meri to umar 16 saal thi. Mujhe kya pata tha kitni naughty meri ma'am thi. Maths mein sikhaya algebra aur band thi. Maine socha arre beta ye bhi koi class hai. Haath mein kitab nahi teacher ki aas hai. Any thi ma'am ne lal lal lipstick. Kaan mein kaha mera beta shami. मैंने कहा मैम दो दिन में एग्जाम है, उसने कहा पास आओ ऑन वेबकैम है. मैम ने कहा मैं हमेशा तेरी फैन थी, बड़ा पूरा साल अलजेब्रा और पैंटी. ओ अलजेब्रा और पैंटी, ओ अलजेब्रा और पैंटी, अलजेब्रा और पैंटी, अलजेब्रा और पैंटी, अलजेब्रा और पैंटी. मुझे क्या पता था कि नी नोटी मेरी मैम. அனிதா, இப்போ நீ என்ன நம்பர் இல்ல? I just need a drink. அனிதா, எனக்கு don't follow me. Dude, I totally loved it. அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எனக்கு என் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. Oh god, ஸ்கூல் டேஸ்ல யார் கூட செக்ஸ் வெச்சிட்ட? ஸ்கூல் டேஸ்ல மறக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. நீ பண்ற மாதிரி புரியலையா? ஜெனரலி நீ எங்க எல்லாரையும் விட கொஞ்சம் பெரியவன் தானே. Come on. எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம் தானே. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபீல்ட் ட்ரிப்பில் பேக் மாதிரி சில டீச்சர்ஸ் வருவாங்க, நம்ம எங்கே கிஸ் பண்ணிடுவோமோன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. ஆல்ரைட், அவங்களோட என்ன கம்பேர் பண்ணீங்க? Guys, 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 stop. Listen, I'm sorry. இதெல்லாம் என்னால தான் நடந்தது. No, baby. I was leading the both of you on. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன் கூட பழக ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், you look amazing. And you were throwing yourself at me too. சோ எனக்கு இன்னைக்கு ரெண்டு பேர் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட், நீ என்ன எங்க ரெண்டு பேர் கூடவும் இருக்கணும்னு நினைக்கிறியா? Yeah. You are joking, right? I'm cool with it. Of course he is. Hey, it's not a big deal, dude. நா ஆண்ட்ரூ சைமன் ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு we all started. bro, நான் என்ன சொல்ல வரேனோ அதை முதல்ல சொல்லி முடிச்சிடுறோம். Okay buddy, I'm sorry. நான் உன ட்ரை பண்ணனும் நினைச்சேன், பட் என்னால நீ இன்னொருத்தர் கூட இருக்கும்போது எப்படி? Hey. Oh. Hey guys, okay, let's do one thing. After tonight, I'll go with a better man. What do you think? You lucky bastard. போறாம பிரதரா. என்ன இவ்வளவு நேரமா நெருப்பு அணைச்சிட்டு இருக்க? என்ன முடிஞ்சதுன்னா கிளம்ப வேண்டியதானே? என்னடா விட்டா நெருப்பு பத்த வச்சு கிரில் சிக்கனே வறுத்துருவ போல இருக்கு. Go man. Fuck you. ஏய், அவன் கையை கழுவான் போறான்டா. டேய், நான் சொல்றதை கேளுடா, அதெல்லாம் விட்டு தள்ள. எனக்கு இந்த மெக்கானிக்ஸே சுத்தமா புரியலடா. ஒரு டூடோட இருக்கும்போது எப்படி டிக் டச் ஆகாம இருக்கும்? வெல், ஐ டோன்ட் நோ மேன். ஐ மீன், நீ சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப புதுசா இருக்கு. உன்கிட்ட இதை பத்தி பேசின பாரு, என்ன சொல்லணும்? சோ ஃபக் காய்ஸ். ஏன், என்னாச்சு? இந்த அனைத்தா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. பெக்கு பெக்கா இறங்கிக்கிட்டே இருக்கா. ஓவரா குடிச்சிட்டானா என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. ஏய், கம் ஆன், ரிலாக்ஸ்டா, ஷீல் பி ஃபைன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரியுமா?
அத்வைத்தும் ரவியும் சேர்ந்து ஒரு கிளியோட பறக்க போறாங்கடா. ஏய் அவன் சொல்றது கேட்காதரா. ஏய் ரவி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவனை தனியா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு. ஐம் சாரி கைஸ், இந்த ரிவெஞ்ச் செக்ஸ் ஃபீலிங் கொஞ்சம் கம்மியா தெரியுது. ப்ரோ நான் முதல்ல செக்ஸ்ங்கிற பார்ட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன், அந்த ரிவெஞ்ச்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன். அந்த ரவி அங்கிளுக்கு இந்த பேட் பாய் யாருங்கிறது கண்டிப்பா தெரியாது. வாட் எ பிளேயர், வாட் எ பிளேயர், அத்வைத் மல்ஹோத்ரா ஸ்டாக் broker, வாட் எ பிளேயர். சரி தள்ளி போங்க, அனைத்தாவை போய் பார்க்கணும். டேய் ஏடா எவனுமே கை கழுவ மாட்டேங்கறாங்க. கம் ஆன் ஒன் மோர். நோ 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 நோ, அனைத்தா வேணா, என்னால முடியாது. ஏய் ஷட் அப் நா, ட்ரிங்க். நான் ஒரு ஷாட் எடுத்து அடிக்கிறேன். சியர்ஸ். சியர்ஸ். பேபி, ஆர் யூ ஓகே? இப்போ உனக்கு என்ன வேணும்? வீட்டுக்கு போலாமா ப்ளீஸ்? மை கேப் இஸ் கமிங். ஓகே நீ போ, நீ அந்த ஸ்டூபிட் டீச்சர் கிட்டயே போ. டீச்சர் நல்ல கமெடி பண்ற. Hope we should have fun. Yes. Wow. Whoa. Wow, dude. Nice pad, bro. How much did you spend on this? Bedroom enga iruka? Okay then. Well, na ipo poi fresh aayittu vandidren. அப்புறம் நான் திரும்ப வரும்போது உங்க க்ளோத்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்கும். ஏகோ மேன், ப்ரொடக்ஷன் ஆல்வேஸ் கேரி. எனக்கு அதெல்லாம் தேவைப்படும் தோணல ப்ரோ. ஐ அம் நாட் ஷூர். நான் ஏற்கனவே போட்டுக்கிட்டேன் பாஸ். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ரவி? அதுக்குள்ள நீ எப்படி இப்படி இந்த மாதிரி? ஐயா டூட், கோமல நைட் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல. ஆ ஷீ இஸ் ஹாட் யா. Yeah, whatever bro. நம்ம சில ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? எனக்கு என்னவோ இந்த மாதிரி விஷயத்துல ரிலாக்ஸ். ஓகே ரிலாக்ஸ். ஓகே நான் ஒன்றும் ஹோம் ஒர்க் கிடையாது. ஐ லைக் மை விமன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஸ்பேஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும். இட்ஸ் கோன் பி ஓகே. நீ முதல்ல கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறியா? நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு கூச்சமா இருக்கடா. ஓ ஓ ஓ சாரி, ஐ டிட்ன்ட் ரியலைஸ் தட். யா கம் ஆன் மேன். சோ பாய்ஸ், ஐ அம் ஆல்மோஸ்ட் ரெடி. அவுட் அவுட் அவுட். ஐ அம் சோ சாரி गाइस. காலுக்கு என்ன ஆச்சு? ஏய் பாத்து, அவளே அனுப்பிட்டேன்னு சொல்லிருக்கா. சாரி சாரி. ஏய் இத நான் சரி பண்றேன். இப்போ நல்லா உனக்கு பிடிச்சிருக்கா ப்ரோ? பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே போட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். யூஸ் சம் ஸ்ப்ரே. நோ பெயின் கில்லர் சாப்பிட்டு பாஸ் அவுட் ஆயாச்சு ப்ரோ. Yeah, man. What an anti-climax, right? Yeah. அப்போ நானும் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். ஹே வாய் ப்ரோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து சில் பண்ணு. இன்னும் அல்ல, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். இட்ஸ் ஓகே. வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? அசன், உனக்கு டிவோர்ஸ் ஆகி அந்த ஃப்ளாட் உன் ஒய்ஃபுக்கு சொந்தம் ஆயிடுச்சுல்ல? ஐம் சாரி, ஐ கூகுள் இட். Google. Yeah. Bandrala irukra 3BHK apartment vittittu Malad la PG a vaazhndittu irukken. Hardly anyone knows about this. Yeah. Yen paiyan irukan la, na epovum adhigama travel pandren nenachukuva. And ava Bombay ku eppa vandhalum seri, stays only at the Marriott. To hang out in lobby, it's very easy, you know. Ravi, I'm really sorry. It's okay, man. Don't be sorry. Life na avadha irukum, brother. Sometimes you are the crow and sometimes you are the statue. Bro, inike enna mo nadandhu pochu. You can just crash here. Hmm? No, man. Enakkaga nee idhellam panna vendiyilla. We just met. Bro, ஜஸ்ட் மெட்டை விட அதிகமாக பழகிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏய் ப்ரோ ப்ரோ ப்ரோ,
I take a picture with you. It's a fuck all place, yeah? Fuck you. என்ன இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி பண்ணிருக்கூடாது. அட இதுக்குலாமடா போய் அவன் அடிப்பேன். நான் இருந்ததால தப்பிச்சீங்க நீங்க. இல்ல இன்னேர வச்சு உங்களை ஊரி ஊரின்னு உரிச்சிருப்பாங்க. விட்டுருங்கடா டேய். நான் இப்ப போடு கும்பிடு. அறிவு கேட்டவனே. தினமும் இதே ராமாயணம் தானா? இவனையாவது போட்டு அடிக்கிறது. பந்தா. பந்தா. உனதானே பந்தா. தேங்க்ஸ் a lot பஜு. ட்ரிங்க்ஸ் ஆன் தி ஹவுஸ். சரி சரி. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காசுலாம் கேட்க கூடாதுடா. நைஸ். தம்பி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன். அந்த புளி மூட்டைகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டே சச்சே இல்லடா நான் லூசா லாஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கே கப்பல் வந்திருந்தாங்க அப்போ இவன் ஷெஃப் கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அவங்களோட பட்டர் சிக்கனில் ஃபுல்லாக காரத்தை போட்டுருன்னு சொல்லிட்டான் ஏன் அவன் தியரி என்னன்னா அவங்களுக்கு வயிறு எரிஞ்சதுன்னா நம்ம வயிற்று எரிச்சல் அவங்களுக்கு புரியுமா சரிடா உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் கூட டீல் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் நான் எடுத்து அவன் ஒரு லூஸு ஒரு டென்ஷன் பார்ட்டி தான் விடு ஆனால் பையன் நல்ல பையன் தான் ஸ்வீட்டான கேரக்டர் தான் பஜு நீ சொல்கிற இந்த லூஸு லாயல் நல்லவன் இதெல்லாம் நாய்க்கு பொருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்குல்ல சூப்பராக இருக்கு சூப்பராக பண்ண இன்னைக்கு ஒரு நாள் நைட் நீ பார்த்துக்கிறியா நான் என் ஃபேமிலியோட டின்னருக்கு போகணும்டா ஓ அப்படியா ஏய் பார்த்துப்பா லிசன் உங்கள் அக்கா எனக்கு ஹாய் சொன்னா நான் அவளை மிஸ் பண்ணுறேன் ஷோ வேற ஒன்றும் இல்லைடா ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு போகலன்னா நல்லா இருக்காது ஃபேமிலியில் எல்லோரும் என் மேலே கடுப்பில் இருக்காங்க அவங்க அது தவிர வேறு என்ன பண்ணுவாங்க சொல்லு ம் சரி நீ கிளம்பு தேங்க்யூ வந்தா ம் நீ கண்டிப்பாக பார்த்துப்பல்ல ஏன் அப்படி கேட்குற ப்ரோ யூ நோ வாட் ஐ மீன் எனக்கு புரியல எக்ஸ்பிளைன் பண்ண ஐ மீன் யார் கூட சண்டை போடாது அடித்தடியில் இறங்கிடாது அதோட யாராவது ஃபீமேல் கஸ்டமர் உனக்கு ஹார்ட்டாக தெரிஞ்சாங்கன்னா நேராக அவங்க கிட்ட போய் என்னோட அடுத்த ரேப்புக்கு நீங்க தான் பெர்ஃபெக்ட் பிச்சுன்னு சொல்லிடாரு என்ன எதுக்குடா இப்ப சிரிக்கிற ப்ளீஸ் புரியல நான் இறக்கந்தாண்டா காட்டுறேன் ஜஸ்டின் பீபர் அப்படிதான் டிஸ்கவர் ஆனா தெரியுமா பந்தா ப்ளீஸ் நான் சொல்றதை கேள்டா இட்ஸ் ஜஸ்ட் ஒன் நைட் ஓகேவா கூல் மச்சா நான் பாத்துக்கிறேன் நீ போ சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ சீ யூ டுமாரோ ரவி யா யார் இவன் உன்னோட ரூம்ல உட்கார்ந்திருக்கான் ஹேய் வாட்ஸ் அப் இது ஹேய் யா ஹீ இஸ் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட் யா ஹீ இஸ் கம் ஓவர் ஃபார் எ பியர் யா ஹிஸ் நேம் இஸ் அத்வைத் அத்வைத் ஹாய் மீட் ஸ்னேஹல் ஸ்னேஹல் வாட் ஐ ஜஸ்ட் வான்ட் டு டேக் ஹிம் ஃபார் 1 மினிட் 1 மினிட் ஹே டுட் பார்ட்டி டைம்ல அதெல்லாம் பண்ண முடியாது மேன் 1 மினிட் ஜஸ்ட் a second பாருங்க நீ மேக்ஸிக்கு ட்ரிங்க் பண்ண வரியா பஜுவும் அங்கே தான் இருக்கான்னு மஞ்சோத் சொன்னான்ல யா வை நாட் எப்படியும் அனைத்தா கூட நான் எங்கேயும் போக போகிறதில்ல ஷி இஸ் நாட் டாக்கிங் ஆர் வாட் டேய் அவளுக்கு செக்ஸ் தேவைப்பட்டா நைட்டில் மட்டும்தான் எனக்கு மெசேஜ் பண்ணுறா
முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுக்கே இடம் இல்ல. பாய் சொல்லிட்டு கிளம்புங்கறா. Still sound perfect to me. அது உனக்கு பழகிடுச்சுடா. டேய், ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டேங்கறா. அவ என்ன என்னலாம் பண்ண வைக்கறா தெரியுமா? போயிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. Yesterday she was telling bro, me bro listen bro bro chill out I think we talk about sex too much yeah ஒரு பக்கம் ரவியால வீட்ல மேட்டர் ஓவரா இருக்கு. Can we please meet at Maxi, have a few drinks and talk about fucking other things? Okay. பை. மேட்டர் வீடா இருக்குன்னு சொல்றான். என்ன? நைஸ். அது சாரி, நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. Good evening, ladies. Hi. So, enjoying your food? Yeah, it's really great. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். Oh, let me introduce myself. I'm Bandah Singh. இந்த ரெஸ்டாரன்ட் என்னோட தான். இது ரொம்ப நல்ல இடமா இருக்கு. So, Bandah, tell me, is food your only interest? No, not at all. எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். You know what? If you have interest in dance and music, I have very good proposal for you. சேர்ந்திருக்கான் தெரியாது. Well, what do you think? He's totally gay. So, இவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எம்ப்ளாயி பார்த்து பயங்கரமா கத்திருப்பான். Plus, he is so particular about the food and he is the dance choreographer. I don't know, yaar. Natasha told me the guy who runs this place is gay, okay? Now, who else is here? No one, na? So, it has to be him, na? And see, my brother is damn shy, yaar. And he looks like he likes to take the first step. So, I'm inviting him. You're done? Yeah. Very good. Means you are interested. Very good. But let me warn you. Bandah will be very particular about your wardrobes. அதுக்கப்புறம் சாக போகலாம். No. I'm sorry. I think I'm going to pass on that. But my friend and I are heading to a party and we wanted to ask if you wanted to come. என்னது? பஜ்ஜு. டேய் பஜ்ஜு பாரா. என்ன? அங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நான் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. They are dying. அதுக்கு அவங்களோட நான் பார்ட்டிக்கு போறோம். இந்த சாவி பிடி, ரெஸ்டாரன்ட் மூடி போய்டு. டேய், என்ன கொஞ்சமாவது நீ பொறுப்பாரு, புரியுதா? டேய், நான் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய ரெஸ்டாரன்ட் எதுக்கு வச்சிருக்கோம்? சில நேரத்துல நம்ம கஸ்டமர்ஸே நமக்கு டெசர்ட் கொடுப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் ப்ளீஸ் ரா, பாத்து மூடிட்டு போய்டுறா. குட் பாய். சை, என்னயா மூஞ்சு ஃபுல்லா மொர வாசம் பண்ணிட்டு போயிட்டான். சை, எங்க இருக்கேன்? உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்க போயிட்ட நீ? I was just ஒரு கியூட் கைய நான் இன்ட்ரோ பண்ண போறேன், ஆனா கொஞ்சம் ஷை டைப். Come on, Natasha, you'll always set me up with these boys who are fresh out of closet, yaar. One sec, let me remind you. நீ அப்ராட் போயிட்டு வந்ததுல இருந்து உனக்கு ஸ்மூத்தா வேணும்னு கேட்டல்ல. Come now, please. He is my friend's younger brother. I promised him I'll make him meet a nice guy. Please. Okay, fine. All right. Which one is he? There. Hi, Amit. Hey. Where's your sis? அவன் இன்னும் வரல. Listen, this is my friend Manjot. He's been dying to talk to you all evening. Yeah, yes. Hi. Hi. என்ன க்ளோஸ்டா இவ்வளவு சீக்கிரமா? ஏய், இட்ஸ் வியர்ட். உள்ள நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். லைட்ஸ் கூட ஆன்ல இருக்கு. அப்புறம் எப்படி? ஏண்டா உள்ள அப்படி என்னடா நடக்குது? பிரதர், பிரதர், மேக்ஸி இன்னைக்கு க்ளோஸா? பெஸ்ட் கண்ட்ரோல் நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சிருச்சுல. அவுட். ஏனா பெஸ்ட்? தட்ஸ் புல்ஷிட். அதானே என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கானா இல்லையா? நீ சொல்ற எந்த ஃப்ரெண்டும் இங்க கிடையாது. வாயை மூட்டு கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. ஹலோ, இந்த ரெஸ்டாரண்ட் எங்க ஃப்ரெண்டோடது.
நானே உள்ள போய் பாத்துக்கறேன். ஏய் சொல்லிட்டே ஹலோ பிரதர், இருங்க, அவசரப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான். பச்சு பச்சு பச்சுன்றவன் என் ஃப்ரெண்ட், அவன் உள்ள இருக்கான். நீங்களே வேணா பாருங்க. நைஸ் ஷர்ட். தேங்க்ஸ். I never know what to wear for... No, it's good. Really brings out your eyes. Thanks. And your shirt is really nice. Awesome. Thanks. And maybe if things go well, we have to see how it works on my bedroom floor. You don't have kibbutz. You know what? Why don't you just get me a drink? Sure. What are you having? Whiskey on the rocks will be fine. Okay. Super, super. Good shot. Good shot. என்ன நடக்குதுங்க? Bro, what the fuck is done to this place? ஏதோ ஆஃப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வா. I don't... ஓய் சலா குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க, சரக்கு ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆமா. இங்கே என்ன நடக்குது? அதே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பார்க்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன். நீங்களும் அப்படியே ஓரமாக உட்காருங்கப்பா. கொஞ்சம் கோவமானவங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சோ உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். ஓரமா ஒரு இடத்துல உட்காருங்க, ட்ரிங்க்ஸ் குடிங்க. எனக்கு இங்க நிறைய பேர் தெரியவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் பீ யுவர்செல்ஃப், யூ நோ. அண்ட் என்ன பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஐ சர்டன்லி வோன்ட் பை இட். நாட் அன்லெஸ் யூ வாண்ட் மீ டு. Maybe. Yeah. Nice. Now that's the spirit. Fuck. What happened? Just shut up and behave normally. Inna rude pesra. Look, I'm sorry. I'll see you in a bit. What the fuck? Amit! Hey! Hi! So sorry I'm late, yeah? It's okay. How's it going? It's going very good. I was just talking to someone very interesting. Did you know what to do? Okay, forget that. Listen, this is Bandah. I wanted you guys to meet. And why don't you guys chat? And I'll just be back. Hey, Vera, nille! Do you want a drink? கையடா, கைய வச்சு சாவடிச்சிருவேன். அதுக்கு அப்புறம் உன்னால எந்த வேலையும் பண்ண முடியாது. I really need to go. I'll explain later. Hey! What? Manjot! Shit! Bandah? நீ எப்படி இருக்க? Oh shit. Oh, sorry. This is Natasha. Bandah. My business partner, my friend. Okay, why don't you go get me a beer? Go. என்னடா, பந்தா, ரியலி சாரியா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அது என்னன்னா, ரெண்டு நாள் முன்னாடி தான் நட்டாஷா மீட் பண்ணிட்டு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல மச்சி. உன்ன மாதிரி ஒருத்தனை என்னை விட வேற யார் தெரிஞ்சுக்க முடியும்? லாஸ்டே உன் தங்கச்சியும் நானும். சரி விடு, அதெல்லாம் அதிர்கிட்டோம். ஒன்னு சொல்லு, நீ எப்படி இங்க? டேய், நம்ம மேக்சி பஞ்சாப்க்கு ரெண்டு ஹாட் கேர்ள்ஸ் வந்தாங்கடா. என்ன பாட்டிக்கு வான்னு கூப்பிட்டாங்க, நானும் வந்துட்டேன். இங
அது சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சொன்னது புரிஞ்சுதா? கிரேசிடா. சரி இனிமே என்ன, நம்ம கிளம்பலாம். டேய் நில்றா நில்றா. கடைசி ரெண்டு தடவை நான் வீராவை ட்ரை பண்ணிடுறேன்டா. கொஞ்ச நேரம் பொறு, நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அங்கே ஒரு கேன பையன் அவளை விடவே மாட்டேங்கிறான். அவன் கொஞ்சம் லைனு கிளியர் ஆயிட்டானா, அதுக்கப்புறம் நானும் வீரவும் ஒரே கச முச தான். புரியுதுல்ல? அதுக்கு என்ன பண்ண? ஆமா டேய், நீ கேம் மாதிரியே ஆக்டிங் பண்ணலாம். அண்ணாக்காக இது கூட பண்ண மாட்டியா? அண்ணன் நம்ம ரெஸ்டாரண்ட் மேல சத்தியம். நீ அவன் கிட்ட போய் அவன் மேல கை வச்சு தடவனா போதும். சரி, அவன் அப்படியே பிளாட் ஆயிடுவான். ஏன்னா உனக்கு எவ்வளவு செம்ம பாடி இருக்குல்ல, அவன் மயங்கிடுவான். அதுக்குள்ள நானும் வீராவும் புரிஞ்சுக்குவேன் சூப்பர் கேர்ள். ப்ரொடெக்ஷன் கூட தேவையில்லைன்னு நீ நினைப்ப. உனக்காக ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு வந்தானா இன்னைக்கு நான் உன்னை முழுசா சாப்பிடவேண்ணா.